அது என்ன சின்ன சின்ன ஆசை, நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் ஆடா கொண்ணியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க, எங்க பரம்பரையே தவிட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவிட்டு ராமசாமி தானுங்க, எங்க அம்மா ஐயன் முதலர் கூட தவிட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவங்க கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டே தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடா. நல்ல வேலை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதலில் உள்ள மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. தெல்லக்கிளி அவ்வளவு அவசரமா?
என்ன திங்கிற பக்கம் இல்லீங்கனா எதுதான் திங்கிறக்கு பக்குமா வந்திருக்க ஏ கணக்க அப்ப நீ என்ன சாப்பிடுற ஏதாவது சொல்லுங்க சாப்பிடுறேன் கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கி கொண்டு வந்து வை இவன் ஒரு கஸ்மாரம் புடிச்சுவன் யோ கணக்க அப்ப போர் அடிக்குது கொஞ்சம் பொடி போடலாமா எனக்கு பழக்கம் இல்ல அப்ப உனக்கு எதுவுமே பழக்கம் இருக்காதியா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்ப பார் கவுண்டர் நீங்க தும்முனீங்களா இல்லையப்பா ஏயா நீ தும்முனியா இல்ல அப்ப தம்பி நீங்க தும்முனீங்களா இன்னும் வருது பார் கவுண்டர் இப்பதான சொன்னீங்க எல்லா பொறுப்பையும் பையன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு உங்க குடும்ப பொறுப்பு பூரா பம்பு செட்டு குள்ள வச்சிருக்கான் எப்படி சுடுகாட்டுக்கு போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையறானுங்கன்னு உங்க வியாபாரம் மாச்சு மண்ணாங்கட்டியா செஞ்சு போங்கடா போங்கடா என்ன லக்கேஜ் விட்டு போற தூக்கிட்டு போடா ராசா இந்த சாவிய வச்சுக்க காஞ்ச மாடலாம் தெரியுது கல்லாப்பட்டிய பத்திரமா பாத்துக்க ஆத்தா சந்தைக்கு போயிட்டு இப்ப வந்துருவேன் பசி எடுத்தா ரெண்டு உண்டே வந்துருவேன் ஏய் கிழவி இந்த வீட்டு மருமகன்னா என்ன நம்பாம எங்க இருந்தா வந்த குட்டிச்சாத்தா இது இந்த வயசுல என்ன பிளாக் மெயில் பண்ணுது இது கிட்ட சாவிய குடுத்துட்டு போற இந்த கடை விளங்குன மாதிரி தான் அப்பா ஒழுங்க போய் டீ போடுப்பா டேய் யார் அப்பா அப்பா சிப்பாண்டா இந்த கராத்த செயல எட்டி மிதிச்சிருவேன் சரிதான் விடுப்பா இல்லங்க ஒரு டீ போடு ஸ்பெஷல் டீயா சாதா டீயா அது என்ன ஸ்பெஷல் டீ சாதா டீ கிளாஸ் கழுவிட்டு போட்டா ஸ்பெஷல் கழுவா போட்டா சாதா அங்க போய் வாந்தியற போடா டீ வேணா ரெண்டு வடை கொடு டேய் இவருக்கு ரெண்டு வடை கொடுறே தங்கும் தகடம் 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 நிறுத்து நீ என்ன வலைய பட்டி தனித்தவள் வாசிக்கிறியா நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா சச்சே போடி நீதான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்போ இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்பா இருப்பா அம்மா அதை நான் பார்க்கணும் பாத்தியாடா இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆடுறத மகன் பாக்குறானா டேய் இந்த கரையாந்தரை நீ கொண்டு போடி நான் சொல்றல ஏது உனக்கு இந்த தவளு உட்காருங்க நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோக்க தானே ஏன் தவளை திருடி எங்காவது உத வாங்கிட்டியா இல்லண்டே பின்ன இதை தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லண்டே பக்கத்து ஊர்ல ஒரு தவள் வித்துவான் என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான் அட கடவுளே நீயே ஒரு பிச்சைக்கார உங்ககிட்ட கடன் வாங்கினானா ஆமண்ணே கடனை கேட்க போன இடத்துல திடீர்னு செத்து போயிட்டாண்டே ஏண்டா இந்த மூஞ்சிய பார்த்து எவன்டா உயிரோடு இருப்பான் அவன் பொண்டாட்டிட்ட கடனை கேட்கலாம்னு போனேன் என் புருஷன் ரெண்டே ரெண்டு தான் விட்டுட்டு போனாரு ஒன்னு இந்த தவளு இன்னொன்னு என் புருஷனோட தம்பி தவளை நீங்க வச்சுக்கங்க அவர் தம்பி சொன்னா ஐயா இது உனக்கு நியாயமா படுதாடா இது ஒரு கதைன்னு இங்க வந்து சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா இது நியாயமா படுதா டேய் உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா இந்த இம்சிய தாங்க முடியலையா ஆண்டவா ராத்திரி தூங்கிட்டு நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு நீ எதுக்குடா இங்க வந்த என் சந்தேகத்தை தீத்து வைங்கண்ணா ஏன்டா சந்தேகத்தை தீக்க நான் என்ன நக்கீர்னா ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்கண்ணே நீ தானே புத்திசாலி சரி கேட்டு தோலடா அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு வேப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையாண்ணே சொல்லுங்கண்ணே
உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய், அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்காரதுனா எந்திரிச்சு போ. என்னடா ராவுத்தர் பேரா, எங்க போயிட்டு வர? ஒரு ஆடு தான் சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க. சந்தைக்கு எதுக்கு? தோல் விற்க போறாங்க. தோல் என்ன விலை? 50 ரூபாய்ங்க. ஆடு? அது 500 ரூபாய்ங்க. தோலு ஆடு. சரி, இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு. இந்தாங்கண்ணா. சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். வா வாடாக்கண்ணா. போறேன். ஆட்டை தூக்கி காட்டு. தூக்க முடியலண்ணே. எத்தனை கிலோ தேரும்? 30 கிலோ தேரும். 30 கிலோவா? ஒரே அமுக்கு அமுக்கிட்டா அமுக்கிருங்க மாமா. டேய், 250 ரூபா ஒரே ரேட்டு கொடுத்துறியா? 300 ரூபாய் குறைய மாட்டேன். டேய், சந்தைக்கு போனா என்ன கம்மியா கேட்பாங்க? 250 ரூபா ஒரே ரேட்டு. இங்க வரங்க, உங்களுக்காக 25 ரூபா குறைச்சிக்கிறேன். இது நடக்கிற கதை இல்ல. 250 ரூபா என்ன சொல்றேன் வாங்கிக்கங்க மாமா. சரி, என் மரப்பண்ண சொல்லுது, கொடுங்க. கொட்டாங்க. எனக்கு என்னடி இது அறுவாளு 30 கிலோ ஆட்டை வெட்டுற அறுவாளா இது? முக்கவாசி ஆடு காவாசி நாயே. ஐயோ முச்சுற நாயங்க, அடிச்சிருப்பது பக்கம். உங்க அண்ணன் ஒருத்த ஊரை சுத்திட்டு இருந்தானே, அவங்க சைக்கிளை திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உங்க அப்பா பரதேசம் போயிட்டாருங்க. உங்க அம்மா பிச்சைக்காரனோட ஓடி போயிட்டாங்க. உங்க அக்கா ஒருத்தி இருந்தாளே, அவங்க பக்கத்துட்டுக்காரனோட ஓடி போயிட்டாங்க. ஆஹா, நீ யாராச்சி லவ் பண்றியா? எங்க வாத்தியார் தான் லவ் பண்றனுங்க. வாத்தியார நல்ல குடும்பம். இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஓடிச்சு போடுவேன். ஓடி அடைக்கு சைக்கிள் கொடுங்கனே. கொடுங்க சைக்கிள்ல கை வச்சில கைய வெட்டி போடுற ராஸ்கல். அண்ணே, உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுங்கனே. உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா. லாரி ஏதாவது வாடகை எடுத்து போங்க. எனக்கு இல்ல, நான் இவனுக்குனே. யாரு இந்த களவாணி பயல் நம்பி சைக்கிள் கொடுக்க சொல்லிய நீ? அண்ணே கொடுங்கனே, திரும்பி வந்துருவானே. திரும்பினா தானே வர்றதுக்கு. இவன் எப்பவுமே திரும்பறதே கிடையாது. இத்து போற இரும்பையே இட போட்டு திங்கிற நாயி, இத நம்பி 1500 சைக்கிள் நீ கொடுக்க சொல்றேன். ஹலோ, ப்ளீஸ் திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்படா திருந்துறது? எந்த வயசுல நாயே திருந்துறது? ஐயோ போலீஸே, போலீஸே, ஓடியாங்கடா, ஓடியாங்க. டேய் பம்பு பம்புடா, பாத்தியா கஞ்சி முட்டு நேரத்துல பம்ப் அடிச்சிட்டு போயிட்டான். பாரு போலீஸே, இது எங்கயோ முடிச்சு பார்த்து குப்பை ஏன்றவன். இவனை நம்பி நீ பேசிட்டு இருக்கிய? அண்ணே விடுங்கண்ணே, பம்பை நான் வாங்கி கொடுத்துறேன், விடுங்கண்ணே. சரி, இந்த நாய் கூட நீ ஏன் சுத்துற? ஐயோ, அது ஒரு முக்கியமான விஷயமாச்சே. எப்படி கையடிக்கிறதா? அது இல்லண்ணே, ஃபர்ஸ்ட் நைட் வச்சிருக்காங்க, என்ன வாங்கிட்டு போறது தெரியல. அட பாவி, எவ்வளவு பெரிய விஷயம்! இத போய் இந்த களவாணி பையிட்ட ஐடியா கேக்குறியா? இங்க பார், ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன். இதெல்லாம் நடு ரோட்ல பேச கூடாது. வா உக்கார். இந்த ஃபர்ஸ்ட் நைட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு. இதெல்லாம் ஓல்ட் டைப்யா. லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன். சொல்லுங்க. அரை மூட்டை பொரி வாங்கிக்க, அரை மூட்டை அவிச்ச கடலையும் வாங்கிக்க,
ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் டைட் எடுக்கும் போது ரூமே அதுக்குள்ள இறச்சி விட்டுரு. ஒரு மூலையில இருந்து அவளை பொறுக்க சொல்லு, ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க, அவ பொறுக்க, நீ பொறுக்க. ஐயோ அதுக்குள்ள விடிஞ்சு போயிருமே. விடியட்டும்ங்கிற அங்கதான் ஐடியாவே இருக்கு. விடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மூலை சேர்த்து அவளை உட்கார வச்சு ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து செகண்ட் நைட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட், உன் வாழ்க்கையில செகண்ட் நைட் ஸ்டார்ட். என்ன எப்படி சொல்றீங்க? என்ன நொண்ணு, எனக்கே இத்தனை வருஷமா ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல, போட்டுக்கோ பாரு, செயின் இத தொங்க விட்டுக்கோ. சொல்லி இப்பவாவது நம்ம முதலிரவு நடத்தலாமா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சது. ராத்திரியே வண்ட வளமெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம்மா கவரிங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் முதலிரவு பத்தி பேசணும். மாமியார்னு பாக்குறேன், அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. திருடுறதே உனக்கு பொழப்பா போச்சு. அங்க கைய வச்சு இங்க கைய வச்சு என் வீட்டுல கை வச்சாங்க. அப்படியா? என்னன்னு அத சொல்லியா? ஒரு தங்க காசு வச்ச செயின், அப்புறம் சிவப்பு கல் வச்ச அட்டிய, அப்புறம் ஆறு தங்க வளையம். இவ்வளவு என்னடா வெண்ண? அடி தாங்க முடியல. அத அடிச்சவங்க கிட்ட சொல்லு, திருண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கிட்ட சொல்லுறா? இங்க பாருங்க, நான் அவர்த்த மட்டும் சொன்னேன், உங்க மொட்டை மொட்டை மீசை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துருவாரு. இது நல்ல காலம் பொறுக்கறதாடா? எப்படா போறது? எப்படா போறது? இன்னைக்கு எப்படா போறது? ஐயோ மாடா.